Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே மூட்டுக்களை வலிமைப்படுத்த இதோ எளிய 10 குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மூட்டுக்கள் உடலை தாங்கி பிடிப்பதற்கும் கால்களின் அசைவுகளுக்கும் முக்கியமானது. ஆனால் இவை வயதடையும் போது வலிமை குறைவது சாதாரணமானது. அத்துடன் மூட்டுக்களில் வலிகள் ஏற்படுவதற்கு காயங்கள், வாழ்க்கை முறை, புகைப்பிடித்தல், மதுபானம் போன்றவற்றாலும் ஏற்படுகிறது. ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாலும் உணவு முறையாலும் இதனை குணப்படுத்த முடியும். மூட்டுக்களின் வலிமையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்போம். கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே கால்சியம் அதிகமுள்ள பால், பாலாடை கட்டி, கீரை வகைகள், பாதாம் போன்றவற்றை உட்கொள்வதுடன் விட்டமின் டியையும் சேர்த்து கொள்வதனால் கால்சியம் உடலால் உறிஞ்சிக் கொள்வதை அதிகப்படுத்த முடியும். வீக்கத்தினால் மூட்டுக்களில் வலிகள் ஏற்படுவதுடன் வலிமை இழந்து போகிறது. எனவே வீக்கத்தை கட்டுப்படுத்தும் உணவுகளான இஞ்சி, மஞ்சள், கீரை, அவகேடா போன்றவற்றை உட்கொள்வது சிறந்தது. தினமும் அரை மணி நேரம் நீச்சல் அடிப்பதனால் மூட்டுக்களுக்கும் முழங்காலுக்கும் சிறந்த அழுத்தத்தை கொடுக்க முடியும். மூட்டுக்களையும் அதனை சுற்றியுள்ள தசைகளையும் வலிமைப்படுத்தும் உடற்பயிற்சிகளை வாரத்திற்கு 5 தடவைகள் அரை மணி நேரம் செய்வதனால் வலிமை அடையும். குருத்தெலும்புகள் உருவாவதற்கு முக்கியமானது விட்டமின் சி. இது எலும்புகள் உடைவதை தடுப்பதுடன் அதனை வலிமைப்படுத்த உறுதுணையாக உள்ளது. மூட்டு வலிக்கு மக்னீசியம் குறைபாடு காரணமாக இருப்பதனால் மக்னீசியம் செறிந்துள்ள எப்சம் உப்பினை 2 தேக்கரண்டு எடுத்து 1 கப் நீரில் கரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி 20 நிமிடங்கள் பின்பு கழுவவும். வாரத்திற்கு 2 தடவைகள் இதனை பின்பற்றுவது சிறந்தது. விட்டமின் டி குறைவடைவதனால் எலும்புகள் வலுவிழந்து உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அத்துடன் இதன் சிறப்பு எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை அதிக அளவில் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. எனவே தினமும் காலையில் சூரிய வெளிச்சத்தில் குறைந்தது 15 நிமிடங்களாவது செலவிடுவதால் உடலிற்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். தினமும் 2 தடவைகள் இதமான சூடான ஆலிவ், தேங்காய், கடுகு எண்ணெயை பயன்படுத்தி மூட்டு பகுதிகளில் மசாஜ் செய்து வருவதனால் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதுடன் ஊட்டச்சத்துக்களும் கிடைத்து மூட்டுக்கள் வலி நீங்கி வலிமை அடைகிறது. மீன் எண்ணெயில் ஒமேகா 3 உள்ளதால் எலும்புகளின் அடர்த்தியை அதிகப்படுத்துவதுடன் மூட்டுக்களையும் வலிமைப்படுத்துகிறது. அதிகமான உடல் எடையால் மூட்டுக்களில் அழுத்தம் அதிகரித்து பாதிப்பு ஏற்படும். எனவே உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடல் எடையை பேணுவது அவசியம். உயர் குதிக்கால் உள்ள பாதணிகளை தவிர்த்தல் சிறந்தது. மதுபானங்கள், புகைப்பிடித்தல் பழக்கங்களையும் தவிர்க்க வேண்டும். ஒரே நிலையில் உட்காருதல், நிற்றல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். யோகாசனங்களை செய்தல், அதிகமான திரவத்தை உட்கொள்வதனால் குருத்தெலும்புகள் மிருதுவாகும். சைக்கிள் ஓட்டுதல், நடத்தல் போன்றவற்றால் மூட்டுக்கள் வலிமையடையும். மூட்டு பகுதிகளுக்கு வலிகளை ஏற்படுத்தும் செயல்களை செய்ய வேண்டாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.